ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கு. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி பொடி உளுந்த பருப்பில் செய்கிற பொடி தான். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, நான் இப்போ எந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கிறேன். உளுந்தம்பருப்பு வந்து நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வறுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா கருத்து போயிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதோடய நிறம் மாறி அது ஒரு நல்ல வறுத்த வாசனை வரும். பச்சை வாசனை போய் அந்த மாதிரி வாசனை வரும்போது நம்ம இறக்கிக்கலாம். லைட்டாக ப்ரௌன் ஆகும், அங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் நிறம் மாறி இருக்கும். இந்த மாதிரி நிறம் மாறி வரும்போது நம்ம வந்து இறக்கிக்கலாம். ஏன்னா அந்த பச்சை வாசனையோடு நம்ம வறுத்து வச்சோம் அப்படின்னா அது கொஞ்சம் சீக்கிரமாக பூச்சி பிடிக்கும். அப்படி அல்லாட்டி இந்த பச்சை வாசனையில் சாப்பிட முடியாது உளுந்து வாசனையில். அது தவிர்த்திட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி வறுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியாது. நான் வந்து எண்ணெய் ஊற்றாமல் தான் வறுக்கேன். ஏன்னா எத்தனை நாளைக்கு நான் வச்சுருப்பேன்னு எனக்கே தெரியாது, ரொம்ப நாள் கூட இருக்கும். அதனால் எண்ணெய் ஊற்றி வறுத்திங்கன்னா ஒரு 10 நாளைக்கு மேலே வச்சிங்கன்னா எண்ணெய் மக்கு வாட வர ஆரம்பிச்சிடும். அதனால் நான் எண்ணெய் ஊற்றி வறுக்கல, சாதா கடையிலே போட்டு நான் வறுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கொஞ்சம் நிறம் மாறி இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து உளுந்தம்பருப்பு எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 காஞ்ச மிளகாய் கிட்ட நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் நீல மிளகாவாக இருக்குது. உங்களுக்கு தெரியும் நமக்கு இவ்வளோதான் காரம் வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அந்த அளவுக்கு நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. எனக்கு ஒரு 10 வத்தல் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஒரு கப்பு உளுந்தம்பருப்புக்கு ஒரு 10 காஞ்ச மிளகாய் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் அதை போட்டு நான் வறுத்துக்கிறேன். நான் சொன்ன மாதிரி எதுலேயுமே எண்ணெய் ஊற்றாம தான் வறுக்கிறேன், பார்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்காமல் வறுத்தால் தான் எத்தனை நாளைக்கு இருந்தாலும் அந்த எண்ணெய் வாசனை வராது. அதாவது நம்ம வறுத்து போடுறதுனால சீக்கிரமாக புழு வைக்கவும் வைக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கிறேன். இது வந்து கடாயில் நல்லா சூடாக இருக்கிறதுனால இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் நமக்கு வறுத்தெடுத்துடலாம். ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா ஜீரகம் வந்து சீக்கிரமாக கரைஞ்சி போயிடும். 1-2 நிமிஷம் அளவுக்கு வறுத்துட்டு அந்த சூடான கடாயில் 2 நிமிஷம் அளவுக்கு வறுத்துட்டு அதை நம்ம எடுத்து கொட்டிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கருவேப்பிலை இது வந்து ஆல்ரெடி வாங்கிட்டு ஃபேன் காற்றுல அப்படியே நான் உளுத்து போட்டு காய போட்டிருந்த கருவேப்பிலை, அதனால் 2-3 நிமிஷத்துலேயும் நல்லா அந்த காஞ்ச கடாயில் போட்டதுனால நல்லா வறுத்துருச்சு மொறு மொறுன்னு. பட் நீங்கள் பச்சை கருவேப்பிலை போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து காயிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. ஏன்னா பச்சை எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணுற ஒரு பொருளில் பச்சைத்தன்மை எதுவுமே இருக்கக்கூடாது, ஈரத்தன்மை இருக்கக்கூடாது. அதையுமே நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 பூண்டு அளவுக்கு எடுத்துக்கிறேன். பூண்டுமே அந்த ஈரப்பதம் இருக்கும், அதனால் அந்த ஈரப்பதம் போகிறதுக்காக நான் வந்து சிம்மில் வச்சுட்டு பூண்டை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு ஒரு 4 ஆர் 5 மினிட்ஸ் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா கொஞ்சம் அந்த பச்சை வாசனை இல்லாத மணிக்கு இருக்கும். இந்த மாதிரி வறுத்தா போதும். ஆக்சுவலாக இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, சிலர் வந்து பூண்டு யூஸ் பண்ண மாட்டீங்க. அப்படி யூஸ் பண்ணாதவங்க காயப்பொடி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். இதுக்குமே நான் காயப்பொடி சேர்க்க தான் போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டை நான் எடுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாயில் இருக்க சூட்லேயே 1 ஸ்பூன் அளவுக்கு நான் காயப்பொடி போட்டுக்கிறேன். பட் நீங்கள் பூண்டு சேர்க்காதவங்களாக இருந்துச்சிங்கன்னா காயப்பொடியை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா உளுந்த பருப்பு அப்படிங்கும்போது நமக்கு இந்த வாயு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா பூண்டு காயப்பொடி கண்டிப்பாக அவசியமாக சேர்த்தாகணும். அதனால் பூண்டு சேர்க்காதவங்க காயப்பொடியை கொஞ்சம் ஜாஸ்தியாக சேருங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நான் வறுத்து எடுத்து வச்சுட்டேன். இது கூட எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, உப்பு தேவையான அளவு ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். இதை போட்டு நல்லா ஆறினப்புறம் நான் இதை அரைச்சி எடுத்துக்கிறேன். நான் சொன்ன மாதிரி பூண்டு சேர்க்கலன்னா காயப்பொடி ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், ஃபினிஷ்டு. இட்லி பொடி கரெக்டாக ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு, இட்லியுமே ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நான் என்ன ஊற்றிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். சப்போஸ் சிலருக்கு நல்லெண்ணெய் ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னா நெய் வந்து ஊற்றிக்கோங்க. எங்கள் வீட்டில் வந்து நல்லெண்ணெய் ஸ்மெல் பிடிக்காதவங்களும் இருக்காங்க. ஆனால் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், நெய் ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், செம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி பொடி நம்ம இட்லிக்கு இதை விட சைடிஷ் வேறு எதுவுமே அடிச்சிக்க முடியாது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.